தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இன்று பதவியேற்றுக் கொண்டார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அவருடைய தலைமையில் 34 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சட்டசபை தேர்தலில் திமுக 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. சட்டமன்ற திமுக தலைவராக மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரியதை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெற்றது. அதில் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரோடு 34 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள், எம்எல்ஏக்கள், மக்கள் நீதிமய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் முதலாவது நிலையில் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும், இரண்டாவது நிலையில் 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த இரு தினங்களுக்கு முன் முதல் நிலையில் உள்ள இரண்டாவது அலகில் பழுது சரி செய்யப்பட்டு உற்பத்தி தொடங்கிய நிலையில் மீண்டும் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கொதிகலன் குழாயில் ஏற்பட்டுள்ள பழுது நீக்கும் பணிகளில் மின் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் இயங்கி வரும் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் இரண்டாவது அலகில் பாய்லர் டியூப் பஞ்சர் காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதித்துள்ளது. இன்னும் ஓரிரு தினங்களில் பழுது நீக்கப்பட்டு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த கொரோனா பாதித்தவரின் உறவினர்கள் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை வழங்கவில்லை என கூறி பணியில் இருந்த மருத்துவரை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் தங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை எனவும், மருத்துவரை தாக்கியவர்கள் மீது உடனடி நடவடிக்கை தேவை எனவும் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை உறுதியளித்ததை தொடர்ந்து மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினர். திருச்செந்தூர் பகுதியில் உணவு தேடி ஊருக்குள் வரும் மயில்கள் மின்கம்பிகளில் மாட்டி உயிரிழக்க நேரிடுகிறது. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மயிலுக்கு உணவளித்து வந்த நிலையில் தற்போது கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பக்தர்கள் வருகை தடை செய்யப்பட்டுள்ளதால் மயில்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு அவை ஊருக்குள் வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வருவாய் ஆய்வாளராக பணிபுரியும் செல்வகுமாரி என்பவரின் பாரத ஸ்டேட் வங்கிக் கணக்கிலிருந்து கடந்த நவம்பர் மாதம் 10,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் வங்கி நிர்வாகம் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை. இந்நிலையில் ஏப்ரல் 30 தேதி அவருடைய வங்கிக் கணக்கிலிருந்து மீண்டும் 20,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செல்வகுமாரி அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் காலை 8 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட வேண்டும் என அரசு அறிவித்தது. வழக்கமாக மது அதிக அளவில் விற்பனையாகும் மாலை நேரத்தில் கடைகள் அடைக்கப்பட்டதால் இதனை பயன்படுத்தி ஆவடி, திருமுல்லை வாயில், அன்னனூர், பட்டாபிராம், முத்தா புதுப்பேட்டை, திருநெஞ்சுபூர் உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளில் பார் உரிமையாளர்கள் முன்கூட்டியே மது பாட்டில்களை டாஸ்மாக் கடையிலிருந்து எடுத்து வைத்து அருகே உள்ள கடைகளில் வைத்து வெகு இயல்பாக விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள முத்தங்கா சோதனைச் சாவடியில் நடைபெற்ற சோதனையில் கண்டெய்னர் லாரி ஒன்றில் சுமார் 11,000 லிட்டர் எரிசாராயம் காய்ச்சுவதற்கான மூலப்பொருள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து ஸ்பிரிட் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.
தேனி மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் கடந்த 3 தினங்களாக இடி காற்றுடன் கனமழை பெய்தது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான முருகமலை, கும்பக்கரை, சோத்துப்பாறை அணை, பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரவில் கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ஜிஓ காலனி, சீலப்பாடி ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெயிலின் கொடுமையில் தவித்து வந்த திண்டுக்கல் மக்களுக்கு திடீர் மழை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்திகை பார்களை முதல் 3 மாதம் பெய்யும். அது டிசம்பர் ஜனவரி இது டிசம்பர் மாதத்தில் தான் மழை பெய்யணும். இருவரும் அக்டோபர் நவம்பர் தான் நம்ம அதிகமாக நவம்பர் ஜூலையில் ஆடி ஆடி போட்டது அர்ப்பிச்சு இந்த 4 மாதம் தான் தெரில ஜி எனக்கு நவம்பர் ஐபிஎஸ் ஐபிஎஸ் 4 மாதம் நாகை மாவட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் தலைமையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட கண்காணிப்பாளர் முனியநாதன், நாகை மாவட்டத்தில் அனைத்து மருத்துவமனையிலும் போதிய அளவு ஆக்ஸிஜன் இருப்பு உள்ளதாகவும் அதனை கண்காணிக்க துணை ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வருவதால் அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் கோடை சாகுபடி நடைபெற்று வரும் நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழக அரசு அறிவித்துள்ள கடை அடைப்பில் இருந்து உரக்கடைகளுக்கு தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூரில் 583 சவரன் தங்க நகைகளை திருடிய நபரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 260 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மூக்கண்டப்பள்ளியில் வசித்து வந்த மாதையன் என்பவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 18 தேதியன்று ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பீரோவில் வைத்திருந்த 583 சவரன் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரித்து வந்த நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு ராமச்சந்திரபுரா பகுதியைச் சேர்ந்த அருண் என்ற நபரை கைது செய்து அவரிடமிருந்து 260 சவரன் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை துறைப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் 62 வயதான மன்னாங்கட்டி. இவர் தோட்ட வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு அவருடைய அறையில் நுழைந்த இருவர் அவரை தாக்கிவிட்டு 1 பவுன் நகை மற்றும் 15,000 ரூபாயை திருடிச் சென்றனர். அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து வந்து மன்னாங்கட்டியை மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் அவரது வீட்டருகே இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த கண்ணகிரகர் பகுதியைச் சேர்ந்த அருள்ராஜ் மற்றும் ஒரு சிறுவனை கைது செய்தனர். அவர்களிடம் விசாரித்ததில் கஞ்சா வாங்குவதற்கு பணம் இல்லாததால் முதியவரை தாக்கி கொள்ளையடித்ததாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் முதியவர் மன்னாங்கட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் மளிகை, காய்கறி கடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள், பழக்கடை, பூக்கடை, மொபைல் ஷாப் உள்ளிட்ட கடைகள் திறக்கப்பட்டுள்ளதால் மக்கள் இயல்பை விட அதிக அளவில் இருசக்கர வாகனங்களிலும் பாதசாரிகளாகவும் நகர்பகுதிகளில் சுற்றி வருவதால் மேலூர் பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மேலூர் பகுதிகளில் அத்தியாவசிய கடைகள் தவிர
மற்ற கடைகள் திறந்திருப்பதாக மேலூர் நகராட்சிக்கு புகார்கள் வந்த நிலையிலும் அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை எனவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருத்தாச்சலம் பகுதியில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் 200 படுக்கை வசதியுடன் சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மருத்துவமனையில் போதிய இடவசதி இல்லாத காரணத்தாலும் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாலும் கொரோனா சிகிச்சை மையம் அரசு கல்லூரிக்கு மாற்றப்பட்டு வருகிறது. கல்லூரி வகுப்பறைகள் தற்போது சிகிச்சை மையமாக மாற்றப்பட்டு 200 படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரி சிகிச்சை மையத்தில் இன்று முதல் நோயாளிகள் அனுமதிக்கப்பட உள்ளனர். கொரோனா பரவலை தடுக்க புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தஞ்சை தெற்கு வீதியில் ஹார்ட்வேர், துணிக்கடை, எலக்ட்ரிக்கல் கடை என பல்வேறு கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்றது. இதையடுத்து காவல்துறையினர் அந்த கடைகளுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். அதேபோல் தஞ்சை தெற்கு வீதியில் கூட்டமாக கூடிய மக்களையும் எச்சரித்து அனுப்பினர். சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் செங்கல்பட்டு நகராட்சி பகுதிகளில் தொற்றால் பாதிக்கப்பட்ட தெருக்களை மூடும் பணி துவங்கியுள்ளது. மேலும் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியுடன் கடைகளில் சென்று பொருட்களை வாங்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் சுகாதாரத்துறை சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் புதிய கட்டுப்பாடுகளின்படி நண்பகல் 12 மணி வரை மட்டும் காய்கறி, மளிகை கடை உள்ளிட்டவை இயங்கும் என்பதால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சந்தையில் பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் குவிந்தனர். பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததால் தொற்று அதிகரிக்கும் சூழல் உருவாக வாய்ப்புள்ளதால் சுகாதாரத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எதுக்கும் சேஃப்டியாக தான் இருக்கணும். பஸ்ஸில் அதிகமாக கும்பல் ஏறுது, இங்கே டவுனு பக்கம் ஒன்றும் இருக்காது, அவுட்ரு போய் ஏறிக்க ஏறிக்கன்னு சொல்லி கும்பல் அதிகம் கூடுறாங்க, அதனால தான் பரவுறது. நம்ம சேஃப்டியாக இருக்கணும், முகக்கவசம் போட்டாகணும், கை க்ளவுஸ்லாம் போடணும், ரெண்டு நேரம் நீட்டாக போய் துணி வாஷ் பண்ணி நீட்டாக போட்டுக்கணும், கைகள் கழுவி நீட்டாக சுத்தமாக இருக்கணும். பொதுமக்கள் வந்து மாஸ்க் போடாமல் நிறையா போகிறாங்க, எவ்வளோ கவர்மெண்ட் சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. முன்னே மாஸ்க் போடணும், கடுமையான தண்டனை வீசாக தான் அதுக்கு கண்டிப்பாக கொரோனாவை கட்டுப்படுத்த முடியுங்கிறது என்னோடய தாழ்மையான கண்டிப்பாக. சுத்தபத்தமாக இருக்கணும், இப்போ வீட்டுக்கு போனோம்னா கை கால் முஞ்சி கழுவிட்டு உள்ளே போகணும், ஏன்னா நம்ம இங்கேருந்து போகிறோம், உள்ளே போனோம்னா அப்புறம் அவங்களுக்கும் சேர்ந்து இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், அதனால் கை கால் முஞ்சிலாம் கழுவிட்டு போகணும், சோப்பு யூஸ் பண்ணணும், சானிடைசர் மறக்காமல் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம எச்சரிக்கை, நமக்கு நம்ம சேஃப்டின்னா நம்ம முகக்கவசம் போட்டு போகிறது தான் நல்லது, ஏன்னா கவர்மெண்ட் சொல்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதனால் நம்ம சேஃப்டிக்கு நம்ம இது பண்ணிக்கணும், முகக்கவசம் போட்டுக்கணும். அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதிகமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க, மக்கள் நல்லா மாஸ்க் போட்டுக்கிட்டு நல்லா எப்பயுமே மாஸ்க் கழட்டக்கூடாது, மாஸ்க் போட்டு போனால் கொரோனா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கொரோனா அதிகமாக வர்றதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கடைபிடிக்காது தான், மாஸ்க் போட சொன்னால் யாரும் மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க, அசால்ட்டாக இருக்காங்க. அது இருக்கோ இல்லையோ முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் வணிகர்கள் மற்றும் வணிகர் சங்க நிர்வாகிகளுடன் ஊத்தங்கரை வருவாய் வட்டாட்சி அலுவலர் ஆஞ்சநேயலு, காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜபாண்டி, வட்டாட்சியர்கள் தலைமையில் பகுதி நேர ஊரடங்கு குறித்து வணிகர்கள் கடைபிடிக்க வேண்டியவை பற்றி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கையில் 140 பேர் ஆக்ஸிஜன் படுக்கை வசதியுடன் சிகிச்சையில் உள்ளதாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி கூறினார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாவட்டத்தில் இதுவரை 77,420 பேர் தடுப்பூசி போட்டுள்ளனர் என்றும் 6,810 தடுப்பூசி கையிருப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தில் தினம்தோறும் 1,200 முதல் 1,500 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தில் புதிதாக ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 500 படுக்கை வசதிகள் இன்னும் 2 வாரத்தில் ஏற்படுத்த உள்ளதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை பகுதியில் வணிகர்கள் மற்றும் வணிகர் சங்க நிர்வாகிகளுடன் வருவாய் வட்டாட்சி அலுவலர் ஆஞ்சநேயலு, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜபாண்டி தலைமையில் பகுதி நேர ஊரடங்கில் வணிகர்கள் கடைபிடிக்க வேண்டியவை பற்றி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இதில் ஊத்தங்கரை பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் மற்றும் வணிகர் சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அனைத்து கடைகளிலும் சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும், அரசு வெளியிட்ட அறிவிப்பை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பழமைநாதர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடை அருகே பார் உள்ளது. இந்நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் உள்ள காலத்திலும் அங்கு பலர் வந்து மது அருந்துவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் வருவாய்த்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அனுமதியின்றி பார் இயங்கியது தெரியவந்தது. இதையடுத்து அதிகாரிகள் பாருக்கு சீல் வைத்தனர். மேலும் தலைமறைவாகி உள்ள பார் நடத்தியவர்களே தேடி வருகின்றனர். அங்கிருந்து இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு உத்தரவை மீறிய இருசக்கர வாகன உதிரிப்பாக விற்பனை கடைக்கு வட்டாட்சியர் சீல் வைத்தார். தியாகதுர்கத்தில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா ஊரடங்கு நேரத்தில் வியாபாரம் செய்த பூக்கடைக்கும் இனிப்பகத்திற்கும் அபராதம் விதித்து எச்சரிக்கை செய்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் போட்டோ கடைகளை 12 மணி நேரம் வரை இயக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டுமென்று திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியரிடம் போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனாவை கட்டுப்படுத்த நேற்று முதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிற்பகல் 12 மணி வரை பலசரக்கு மற்றும் காய்கறி கடைகள் மட்டும் இயங்கலாம் எனவும் பிற கடைகள் இயங்க அனுமதி கிடையாது எனவும் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அருப்புக்கோட்டையில் கட்டுப்பாடுகளை மீறி திறக்கப்பட்ட கடை உரிமையாளர்களை வருவாய்த்துறையினர் எச்சரித்து கடைகளுக்கு பூட்டு போட்டனர். மேலும் தொடர்ந்து அரசின் கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரசின் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி பிற்பகல் 12 மணிக்கு மேல் இயங்கிய கடைகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டு போட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கொரோனா தடுப்பு விதிகளை மீறி 12 மணிக்கு மேல் செயல்பட்ட காய்கறி கடைகளுக்கு காவல்துறை ஆய்வாளர் சுப்ரியா, நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி ஆகியோர் தலா ரூபாய் 500 அபராதம் விதித்தனர். திருவேற்காடு நகராட்சியில் கொரோனா விதிகளை மீறி செயல்பட்ட 5 கடைகளுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மயிலாடுதுறை அருகே மொழையூரைச் சேர்ந்த 23 வயதான வாலிபர் சிவச்சந்திரன் டிரைவராக வேலை செய்து வருகிறார். இவர் மணல்மேடு காவல் சரகத்திற்குட்பட்ட ஒரு கிராமத்தில் வசிக்கும் 16 வயது சிறுமியை கடத்தி சென்றுவிட்டதாக அச்சிறுமியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். உடனடியாக போலீசார் போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் சிவச்சந்திரனை கைது செய்தனர். விசாரணையில் சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று பலாத்காரம் செய்து திருமணமும் செய்தது தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் போடி கீழத்தருவைச் சேர்ந்த 65 வயதான முதியவர் முருகன் இவர் அவரது வீட்டில் வைத்து கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே போடி டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையிலான தனிப்படை போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த முருகனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது.